உலகெங்கும் வீற்றிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாத ராசி பலன்கள், ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மிதுனம், மிருகஷீடம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுன ராசி. பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்க எதையும் தந்திரமாக கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆகிய சுக்கர பகவான் 10 சஞ்சரிக்கிறதுனால இதிலும் நன்மை உண்டாகும். இருப்பினும் அவசர முடிவுகள் என்ற நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். சூரியன் 3 இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடை வந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாளணும். பயணங்களால் அலைச்சல் உண்டு. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் சங்கடங்கள் வந்து நீங்கும். குழந்தைகள் உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து சரியாகும். சனி பகவான் 9 சஞ்சரிக்கிறான். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் பொறுமை தேவை. வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. நீண்ட நாட்களாக கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 13, 14, 15, 23, 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 18, 19, 20 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநள்ளாறு, தர்பண்யேஸ்வரர் மற்றும் சனி பகவான புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.